காணல் இது அமீரகத்தின் இலக்கிய உரையாடல் களம். வணக்கம். நான் ஓசூர் மணிமேகலை ஓசூரிலிருந்து பேசுகிறேன். இன்று ஒரு நூல் திறனாய்வு பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தமிழில் முதலில் வெளிவந்த ஒரு புதினம் இந்த நூல். பிரதாப முதலியார் சரித்திரம். பிரதாப முதலியார் சரித்திரம் மயூரம் ச வேதநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 144 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட புதினம் இது. இப்பொழுது நினைத்தால் ஒரு பிரமிப்பாக இருக்கிறது. எப்படி என்ன எழுதியிருப்பார்கள், இதில் எப்படிப்பட்ட கருத்துக்கள் கூறியிருப்பார்கள் என்றெல்லாம் நமக்கு பிரமிப்பு தோன்றுகிறது. அதே நேரம் இந்த புதினத்தை படிக்கும் பொழுது எவ்வளவு எளிமையாக நகைச்சுவையாக ஒரு பெண்களின் கல்வி, சமுதாய விழிப்புணர்வு, உயர்குடியில் பிறந்த பெண்கள் அவர்கள் எப்படி கல்வி கற்றிருக்கிறார்கள், அதே நேரம் தேசிய பண்பு, இல்வாழ்க்கை சிறப்பு, அந்த இரண்டு ஆண்கள் கல்வி அறிவில்லாதவர்கள், அவர்களுடைய வக்கிர மனப்பான்மை, இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மிக எளிதாக சரளமாக கொண்டு போயிருக்கிறார் மயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். 46 அத்தியாயங்களுடையது இந்த. இவர் வந்து மயூரம் நீதிமன்றத்தில் முன்சிப்பாக பணிபுரிந்தவர், ஒரு நீதிபதியாக இருந்தவர், நல்ல அனுபவ ஞானி. பல குட்டி கதைகளை இணைத்து இந்த புதினத்தை எழுதியுள்ளார். பெண்கள் முன்னேற்றத்தில் இவர் அக்கறை உள்ளவர். இவர் எழுதிய பெண்மதி மாலை நீதிநூல், சமரச கீர்த்தனம், சுகுண சுந்தரி என்ற பல நூல்களில் பெண்களின் முன்னேற்றம், பெண்களின் கல்வி முக்கியத்துவம், அதை முக்கியத்துவமாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த நூல் நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல். எனவே இக்கால இளைஞர்கள் இதை படிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பல நளினங்கள், பழக்க வழக்கங்கள், அன்றாட குடும்ப வாழ்க்கை என்பதைத்தான் அவர் கொண்டு போயிருக்கிறார். அதே நேரம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். அவர் சொல்லியிருக்கிறார், இந்திய வாசகர்களுக்கு வந்து ராஜா ராணி கதைகள் என்றால் மிகவும் பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி திரைப்படங்களை எல்லாம் மிகவும் விரும்பி பார்க்கக்கூடிய காலகட்டம் அது. அதனால ஒரு சமூக கதைகளிலே வந்து கொண்டே இருக்கும் பொழுதே அந்த கதாநாயகி வந்து ஒரு ராஜ்யத்துக்குள் போய் ஒரு ஆண் வேடம் போட்டு அவள் வந்து அரசாங்க பதவியை அரசனாக அவள் ஏற்றுக்கொண்டு, இப்படி வித்தியாச கோணத்தில் இந்த கதை போய் கொண்டிருக்கிறது. இது யாரும் எதிர்பாராத திருப்பம். ஆனா அதே நேரத்தில் மிக இயற்கையாக ரொம்ப சரளமாக கொண்டு போகிறார். அவரே சொல்கிறார், நிறைய அற்புதங்கள், ஆச்சரியங்கள், அதையெல்லாம் வெளிப்படுத்த நான் விரும்பவில்லை. அதை வெளிப்படுத்தினால் அதை பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள். அதே நேரம் இளைஞர்களுக்கு நல்லது எது, கெட்டது எது என்பதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நகைச்சுவை பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டி வந்து அந்த பையனை, அதான் பிரதாப முதலி, அவர் தானே கதாநாயகன், அவரை வந்து படிக்க வேண்டான்னு சொல்லுவார், கல்வி வேணான்னு. ஆனா அவங்க அம்மா கல்வி கற்பிக்கணும் அப்படிம்பாங்க. அப்போ ஒரு வாத்தியார் ஒரு ஆசிரியரை வந்து வீட்டில் நியமிச்சு அவன் கொணக சபையின் தன்னோட பிள்ளையை கொண்டு வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இது நகைச்சுவைக்காக சொல்லுகிறேன். அப்போ அந்த பாட்டி சொல்லுவாங்க, இந்த எங்க பையன் படிக்கலன்னா நீ உன் பையனை அடி. எப்படி இருக்கு பாருங்க, எப்படி கொண்டு போறாங்க பாருங்க, அவங்களுடைய மனப்பான்மை. அந்த குழந்தைய செல்லமா வளர்க்குறாங்க, அதே நேரம் இவனும் படிக்காம இருக்கிறான். கடைசியில் அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தெல்லாம் அந்த கதாநாயகன் சொல்றப்ப, எனக்காக ரொம்ப அடி வாங்கினான், எனக்காக அவன் தான் அடி வாங்கினான் அப்படிலாம் சொல்லி ரொம்ப மனசு வருத்தப்படுவாரு. இந்த பெண்ணு ஞானாம்பல் ஆண் வேடம் போட்டு ஒரு பெண் வந்து அந்த துணிவோடு இருக்க வேண்டும் என்று மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லி கொண்டு போகிறார். இப்படி தமிழ் மொழியின் முதல் புதினம், 144 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த புதினம், இதை அனைவரும் படித்து ரசித்து மகிழ வேண்டும். அவர் கூறிய கருத்துக்களை நாம் இந்த காலத்திற்கும் அது பொருத்தமாக இருக்கிறது என்று நாம் அதை கண்டுகொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அனைவரும் படியுங்கள். நிறைய புத்தகங்களை படிக்கலாம். வாசிப்பை நேசிப்போம், வாசிப்பை சுவாசிப்போம். நன்றி, வணக்கம்.